ஓம் சாந்தி பாப்தாதானுடைய விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் இன்று பார்க்கலாம் ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆக வேண்டும் என்று பாபா இதுபோல சொல்கின்றார் ஒருவர் எவ்வளவுதான் அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய அனுபவம் மற்றும் ஆன்மீக முன்னால் தன்னை முற்றிலும் அறிவற்றவராகவே உணர்வார்கள் எப்படி சக்திகளின் காலடியில் எருமையை காண்பித்திருக்கின்றார்கள் இங்கே எருமை என்றால் அறிவில்லாதவர்கள் அதே போல ஒருவர் தன்னை எவ்வளவுதான் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கலாம் புத்திசாலியாக நினைத்தாலும் அது ஆன்மீக திருஷ்டியின் கண்களையும் மண் மனாபவ என்ற மந்திரத்தையும் பிரயோகிக்கும் போதும் அவர்கள் சிங்கத்திலிருந்து எருமையாகி விடுகின்றார்கள் எப்படி உலக நமக்கு தேக சொரூபத்தின் நினைவு இயற்கையாகவே இருக்கின்றதோ அதே போல தன்னுடைய உண்மையான சுரூபத்தினுடைய நினைவின் அனுபவம் இருக்க வேண்டும் புரிந்ததா இந்த ஆத்மா அபிமான நிலை மூலமாக எல்லா ஆத்மாக்களுக்கும் காட்சியளிக்க காரணமாகி விடுவார்கள் இந்த நிலையே வெற்றி மாலையின் மணியாக்கி விடும் ஆத்மா பேசிக்கொண்டிருக்கிறது இது ஆத்மாவின் சம்ஸ்காரம் என்ற முதல் பாடத்தை நன்கு உறுதி செய்ய வேண்டும் ஆத்மா என்ற வார்த்தை நினைவில் வரும்போதே ஆன்மீக நிலையும் சுப பாவனையும் வந்தே விடும் மேலும் பார்வையும் புனிதமாகி விடும் மேலும் அனைவருக்கும் நண்பராகவும் உதவி செய்வராகவும் ஆகிய விடுவார்கள் பாருங்கள் எப்படி ஒருவர் கண்ணாடி முன் நின்ற உடனேயே ஒரே நொடியில் தன்னுடைய காட்சியை கண்டு விடுகின்றார்கள் அதேபோல நம்முடைய ஆன்மீக நிலை என்ற சக்தி ரூப கண்ணாடியின் முன்னால் எந்த ஆத்மா வந்தாலும் ஒரே ஒரு நொடியில் தன்னுடைய சுயரூபத்தின் காட்சியை மேலும் தெய்வீக காட்சியும் கண்டே விட வேண்டும் இந்த நிலையே பாபாவிற்கு சமமான அதாவது லைட் ஹவுஸும் மைட் ஹவுஸும் நிலையாகும் நாம் உடலில் இருந்தாலும் உடலற்ற ஆத்மீக ரூபத்து நிலைத்திருந்தால் இந்த தேக ரூபம் மறைந்தே போய்விடும் நாம் பார்க்கலாம் எப்படி பிரம்மாபாவை பார்த்திருக்கும் தானே தேகம் மறைந்து அவ்வித்த ரூபம் தெரிந்தது என்று கேள்விப்பட்டிருப்போம் அதே போல அப்படிப்பட்ட நிலையே உருவாவதற்காக மனதில் உடலற்ற நிலை வார்த்தையில் அகர்ந்தையற்ற நிலை செயலில் விகாரமற்ற நிலை இருக்க வேண்டும் எண்ணத்தில் கூட எந்த விகாரத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது மேலும் ஆத்மா இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்ற முதல் பாடமான ஆத்மீக உணர்வை நன்கு உறுதி செய்ய வேண்டும் அப்பொழுது மற்ற ஆத்மாக்களுக்கும் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் இவரும் ஆத்ம காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு அவர்களுக்கு இருக்கும் அதே போல ஆத்மீக பார்வையும் யாரை பார்த்தாலும் ஆத்ம ரூபத்தில் பார்க்க வேண்டும் இதன் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரியமும் சதோ பிரதான விடும் இந்த பயிற்சி மூலமாக தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள் மேலும் சம்பந்தங்களிலிருந்து முழுமையாக உயிரோடு இறந்து விடுவீர்கள் என்று பாபா இந்த நாணப்பக்கிஷங்கள் மூலமாக அதாவது ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆக வேண்டும் என்று சொல்லியுள்ளார் அச்சா ஓம் சாந்தி